ஒரு கலையும் நயமும் மனதோடு ஒன்றிணைத்தது கேஜேஎஸ் கேஜேஎஸ் ஜுவல்லர்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேலம் கேஜேஎஸ் ஜுவல்லர்ஸுடைய ப்ராடக்ட் ஆஃப் த டே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு ரூபி எம்ரால் மிக்ஸ் பண்ண ஒரு ஆன்டிக் பேங்கிள் தான். ஸோ இந்த பேங்கிள் நான் போன பதிவில் சொல்லியிருப்பேன், இது வந்து ஆன்டிக் 50% தாங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ப்ராடக்ட் அப்படியே நேரஸ்ட், இது 100% ஹேண்ட்மேடான ஒரு ஆன்டிக் பேங்கிள் மட்டும்தான். ஸோ இது மிஷினரியே கிடையாதுங்க. ஸோ ரெண்டு வீடியோவும் நீங்கள் கம்பேரிஷன் பண்ணி பார்த்தாலுமே டிஃப்ரென்ஸ் நீங்களே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 100% எல்லாமே கை வேலைப்பாடுகள் மிகுந்தது மட்டும்தான் இந்த ஒர்க்கு. ஸோ தங்கத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒரு மெல் பண்ணி அந்த டிசைன் மேக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 99% இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கை வேலைப்பாடுகள் மிகுந்ததாக தான் இருக்கும். ஸோ அந்த ஆன்டிக்னால் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நகாஸ் இருக்கும், ஒரு மயில் இருக்கும், வெறும் வந்து ஃப்ளாட் டிசைன் பேஸ் பண்ண வச்ச மாதிரி போயிடுவாங்க. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் கான்செப்டாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கலெக்ஷன் நேம் வந்து பார்த்திங்கன்னா சொர்ணம் கலெக்ஷன் சொல்லி நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ இதிலேயே வந்து ஆரம் நெக்லஸ் ஜிமிக்கி எல்லாமே அவைலபிள். ஸோ எந்த ப்ராடக்ட் எப்போ எடுத்தாலுமே அதுக்கு அந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லைங்க, எல்லாமே ஒரு வெட்டிங் செட் பேக்கேஜ் தான் நாங்கள் வச்சுருப்போம். அதுதான் ஒவ்வொரு பதிவிலையும் சொல்லுறேன், நீங்கள் இதை மட்டும் நினச்சிடாதீங்க. இந்த சொர்ணம் கலெக்ஷனில் பிளாக் அண்ட் சாரி ரெட் அண்ட் க்ரீனில் ஆரம் நெக்லஸ் ஜிமிக்கி எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஹேண்ட்மேட் கொடுத்துருப்பாங்க. இந்த மயில் தொகையெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து அந்த மிஷினில் பண்ணுறது கிடையாதுங்க, எல்லாமே அந்த சிற்ப வேலைப்பாடுகள் செதுக்குவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம வந்து அந்த சிற்ப வேலைப்பாடுகள் மாதிரி ஒவ்வொரு மயில் தொகைகளுமே நம்ம செதுக்கல் பண்ணுறது தான். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எம்ராய்டு ஸ்டோன் வச்சுருப்பாங்க, அழகாக 100% ஸ்டோன் ரேட் மைனஸ் ஆகிடும். இது வந்து ரூபி ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப் இல்லாமல் ஒரு பாக்ஸில் மாதிரி அழகாக கொடுத்துருப்பாங்க. இது ஒரு சிங்கிள் கடாவாகவும் வச்சுருக்கலாம். ஸோ இது சிங்கிள் பீஸ் இருக்குது, நம்ம இந்த மாதிரி கடா வேணாலும் கடா டைப்பாக எடுத்துக்கலாம், பேங்கிள் வேணால் பேங்கிள் டைப் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 100% ஸ்க்ரூ வச்ச மாதிரி தான் வரும். நான் ஸ்க்ரூ வந்து நமக்கு ஒரு சேஃப் சைடு. ஸோ ரெண்டு பக்கமும் வந்து சைஸ் இது பார்க்க தேவையில்லை, யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க போட்டுருக்கலாம். இப்போ சைஸ் நம்ம ஸ்க்ரூ இல்லாமல் எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ப்ராடக்ட் ஒருத்தர் மட்டும் தான் போட முடியும், அது சைஸ் மேட்சாக இருந்தால் தான் போட முடியும். ஸோ நாளைக்கு நம்ம கையே குண்டாக இருக்கலாம், உள்ளே இருக்கலாம், எப்படி மாறினாலுமே ஸ்க்ரூ வந்து நமக்கு ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ வாட்ச் போடுற மாதிரி நம்ம எப்போ வேணால் வாட்ச் போட்டுக்கலான்ற மாதிரி ஸ்க்ரூ கழட்டி யார் வேணால் போட்டுக்கலாம், அம்மா போட்டுக்கலாம், பொண்ணு போட்டுக்கலாம், மருமக போட்டுக்கலாம். ஸோ ஒரே ப்ராடக்ட் மல்டிபிளாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ வந்து ஒரு அட்வான்டேஜ். அதனால் நீங்கள் ஒரே ப்ராடக்ட் தான் வாங்கணும் கிடையாது, எல்லாருக்கும் தனித்தனி ப்ராடக்டாக கூட வாங்கிக்கோங்க சரிங்களா. ஸோ ரொம்ப ஒரு அழகான ப்ராடக்ட், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அன்னப்பச்சு பேஸ் பண்ண மாதிரி டிசைன் அழகாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேங்கோவில் ஒரு மயில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ க்ளோஸ்அப்பில் காட்டுற பாருங்கள். ஸோ அப்படியே மேங்கோவில் ஒரு மேங்கோ இதழ் இருக்கும், அந்த மேங்கோலேயே ஒரு டிசைன் பண்ணி அந்த மேங்கோ தான் ஆக்சுவலி ஒரு மயில் வச்ச மாதிரி தோகை வச்ச மாதிரி ஒரு டிசைன் என்கிரேவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப அழகான ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் நான் பார்த்துருக்கோம். பேக் எல்லாமே வந்து ஓப்பன். ஸோ இந்த வேலைப்பாடுகள் வந்து ஒரு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செய்யும் போது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு டியூப் மாதிரி பண்ணிவிடுவாங்க. அந்த டியூப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நம்ம செஞ்ச மேனுவலாக செஞ்ச ஹேண்ட்மேடில் செஞ்ச ஒவ்வொரு பூவுமே தனித்தனியாக வச்சு பேக்கில் வந்து ஒவ்வொரு பூவுமே சால்ட்ரிங் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒவ்வொரு கப்புமே தனித்தனியாக தான் செய்வாங்க. இது எல்லாமே ஒரே ஒரு ஃபினிஷாக கிடையாதுங்க, கிட்டத்தட்ட இந்த ரவுண்ட் செய்கிறது ஒரு ஆசாரி இருப்பாங்க, இந்த டை மேக் பண்ணுறது ஒரு ஆசாரி, இதுக்கு மேலே மேனுவலாக செய்கிறதுக்கு ஒரு ஆசாரி, ஸ்டோன் ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆசாரி. கிட்டத்தட்ட இந்த ஒரு சிங்கிள் பேங்கிள் செய்யணும்னா நமக்கு ஒரு 25 days டைம் ஆகும், ப்ளஸ் ஒரு 5 பேருடைய கைகள் மாறணும். இந்த 5 பேர் கைகள் மாறினா தான் இந்த ஒரு அழகான ஒரு 100% ஆன்டிக் கை வேலைப்பாடுகளை நம்ம என்றைக்குமே வச்சு. அதனால தான் எப்பவுமே ஆன்டிக் வந்து ரொம்ப ஒரு தனித்துவமான ஒரு கலெக்ஷன்ஸ், ரொம்ப யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ்னு எப்பயுமே அது பெருமிதமாக நம்ம சொல்கிறோம். ஏன்னா நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணி நாளைக்கு வரது கிடையாது, ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து கவனித்து செஞ்சால் தான் இந்த ஒரு தத்ரூபமான ஒரு ஒர்க்கு நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அது எப்பயுமே நம்ம சேலம் கேஜிஎஸ் ஜுவல்லர்ஸ் அது எப்பயும் நம்ம தரம் எப்படி நம்ம 22 கேரட் நினைச்சு தாழ்மு தரத்தில் கொடுக்குறோமோ அதே மாதிரி வேலைப்பாடுகள் எப்பயுமே ரொம்ப ஒரு யூனிக்னஸ்ஸாக கண்டிப்பாக நம்ம ப்ராடக்ட்டு நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா உங்கள் இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நீங்கள் லைஃப் டைம் வச்சுக்கக்கூடிய ப்ராடக்டாக தான் நம்ம கொடுக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு வேலைப்பாடுகளை கவனித்து எது ரொம்ப சூப்பராக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கலை மிக்க ஒரு வல்லுநர்களை தான் நம்ம வந்து டைப் எடுத்து நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, இந்த ப்ராடக்ட்டை நான் க்ளோஸ் அப் காட்டுறேன் பாருங்கள். ஜுவல்லர்ஸ் கொஞ்சம் வண்ணங்களோடு ஒன்றும் கதை சொல்லுமே கேஜேஎஸ் ஜுவல்லர்ஸ், அழகோடு கலையும் நயமும் மனதோடு ஒன்றிணைத்தது கேஜேஎஸ் KJS Dwellers.